தம்மட்டையா வரை. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு நாட்டகத்தை பற்றி தான். இந்த தம்மட்டையாவில் நாட்டகத்தில் இரண்டு வகைகள் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று கொடி தம்மட்டையா வரை, இன்னொன்று செடி தம்மட்டையா வரை. இந்த தம்மட்டை வரைக்கு இன்னொரு பயிரும் இருக்குது, வாழைவரைன்னு சொல்லுவாங்க. இந்த செடி தம்மட்டையா வரை பற்றி நம்மளோட சேனலையும் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொடி தம்மட்டையா வரை பற்றி தான். இந்த தம்மட்டை வரை நம்ம உணவில் சேர்த்துக்கனால நமக்கு ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது. அது என்னென்னு நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம். தம்மட்டங்காயை நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கும் போது நிறைய பயன்கள் இருக்குது. அது என்னென்னா, பித்தம், இதயத்துக்கு, இரத்த சுத்திகரிப்பு, நீரிழிவு நோய், மலச்சிக்கல், மூலம், சிறுநீரகத்துக்கு, சளி, இரும்பல், தசைநாறு, இது மாதிரி இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது. அழிவின் விளிம்பு நிலையில் இருக்கும் தம்மட்டைய வரை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தம்மட்டைய வரையை வந்து நம்ம யாரும் அதிகம் வாங்காதனாலே விரும்பாதனாலே தான் வந்துட்டு இதனோட உற்பத்தியை வந்து விவசாயிங்க வந்து குறைச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில விவசாயிகிட்ட வந்து இந்த ரகம் இருக்குது. எதுக்காக இன்னும் அவங்க வச்சுருக்காங்கன்னா, இந்த தமட்டையோட ரகம் வந்து அழியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில விவசாயிங்க வந்து அவங்க மட்டுமே உற்பத்தி பண்ணி பயன்படுத்திட்டு வராங்க. இந்த தமட்டையை வரையை நாமளும் அதிகம் வாங்க ஆரம்பித்தோம்னா விவசாயிகளும் வந்து உற்பத்தியை வந்து அதிகரிப்பாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ரகமாக வந்து இருக்கும். நமக்கு இந்த நாட்டு ரகத்தை கொடுத்தது வந்து இயற்கை விவசாயி லோகண்ணா தான். அவர்கிட்ட தான் இந்த ரகம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இப்போ நம்ம காட்டில் நடவு பண்ணி உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இந்த செடியில் வந்து பெரிதும் வந்து பூச்சி தாக்குதல் வந்து இருக்காது. நம் முன்னோர்கள் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் மிகவும் திடகத்திரமாக இருந்தாங்க. இதுக்கெல்லாமே முக்கியமான காரணமாக வந்து இந்த கொடித்தமட்டை அவரை வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து இருக்குது. கொடித்தமட்டை அவரையில் நம் உடலுக்கு தேவையான ஃபோலேட் என்னும் விட்டமின் சத்து 44% இருக்குது. இந்த முக்கியமான சத்து தான் நம்முடைய மரபணுக்களின் உற்பத்திக்கும் மற்றும் நம் செல்களின் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. இந்த கொடித்தமட்டை அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம செரிமானத்துக்கு வந்து இது வந்து உதவும். இதனால் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பூர்ணமாக வந்து குணமடையும். இரவு நேரங்களில் ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் வந்து கரெக்டாக வராது. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து மெடிசன் கூட அதிகமாக எடுத்துகிட்ருப்பாங்க. இனி வந்து அது அவசியமே இல்லை. நாம் உறங்கிறதுக்கு முன்னாடி உணவோட இந்த கொடித்தமட்டை அவரை வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டு உறங்கினோம்னா நமக்கு வந்து ஆரோக்கியமான உறக்கம் வந்து வரும். நாமக்கல்லை சேர்ந்த இயற்கை விவசாயினா லோகநாதண்ணா, அவர்கிட்ட தான் வந்து இந்த நாற்றாக விதையை வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். அவர்கிட்ட வாங்கின விதையில நம்ம நம்மளோட காட்டிலே வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து நம்ம வந்து நடவு பண்ணோம். ஆனால் செடி வந்து கரெக்டாக வரல. மூணாவதாக ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நடவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் செடி வந்து நமக்கு வர ஆரம்பிச்சுது. நல்லா செடி வளர்ந்து படர்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து பூ வச்சுது. பூ வச்சு நமக்கு வந்து பிஞ்சியுமே வைக்க ஆரம்பிச்சுது. அந்த பிஞ்சியுமே நாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாம் பறித்து நாமளுமே வந்து சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த கொடித்தம்பட்டையோட பயன்கள் வந்து தெரியாதனால கூட சில பேர் வந்து இந்த காயை வாங்காமல் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த காயோட பயன்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காயை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போய் சமைச்சு பாருங்க. தம்மட்டை வரையை ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த தம்மட்டை வரை பிஞ்சாக இருக்கும், நல்லாவே வெந்திருக்கு, டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்குது. விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு நாற்றுரக விதைகள் வந்து அவ்வளோ இருக்குது. நாற்றுரக விதைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு விதை கொடுத்த அந்த அண்ணாவுக்கு நன்றி. நானுமே வந்து நிறைய நாற்றுரக விதைகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு விதை வேணால் வாங்கிக்கலாம். இயற்கை விவசாயத்தை செய்வோம். அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நாற்றுரகங்களை மீட்போம்.